அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கிட்ட வந்து தலைச்சேரிங்கிற ஒரு ரகத்தை மட்டும் தான் எங்கிட்ட கொண்டு வந்தேன். அந்த தலைச்சேரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எங்கிட்ட எனக்கு நாட்டுக்கடையோ இல்லை மற்ற கடை எதுவோ ஒன்று மெதுக்கி எனக்கு அந்த ப்ரீடு பற்றி தெரியல. பட் எனக்கு ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ப்ரீடை பற்றி நான் அது புரிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் நான் போயர் கடையை நான் வெளியிருந்து எடுத்தேன். வெளியிருந்து எடுத்து போயரும் தலைச்சேரி கிராஸ் பண்ணும்போது அது ஒரு வெரைட்டியாக எனக்கு இறங்கினுச்சு. அது ரெண்டும் பண்ணும்போது எனக்கு கொடியாடு கிடச்சிது. கொடியாடு கிடைக்கும் போது சிரோகி கிடைச்சிது. இந்த மாதிரி நாட்டாடு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்தந்த மேல் ப்ரீடை வந்து மற்ற ஃபீமேல் கூட நான் கிராஸ் பண்ணுவேன். ஸோ கிராஸ் பண்ணும்போது வெரைட்டி கலர்ஸ் உழுகும், வெயிட் எப்படி வருதுங்கிறத ஆனால் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிறேன். இதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு கிலோ வந்து 900 ரூபாய்க்கு வந்து என்கிட்ட எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேட்டுட்டு போனார். இந்த பறன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான மரம் அப்படின்னா இது வந்து தைல மரம். தென்னை மரம் நிறைய பேர் போடுறாங்க. தென்னை மரத்தை ஏன் போடக்கூடாது, தைல மரத்தை ஏன் போடணுங்கிறத பற்றி என்ன, இந்த தலைச்சேரி ஆடுக்கு நம்ம போயர் கடை தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா எனக்கு போயர் அமைப்பாகவும் இறங்கலை, தலைச்சேரியோட அமைப்பாகவும் இறங்கலை, இல்லை கொடியாடு மாதிரி எனக்கு இந்த குட்டி இறங்கியிருக்குது. அதோட காரணம் என்ன அப்படின்னு இதில் என்ன வருமானம் வந்திருக்குன்னு நான் இதை வந்து எண்ணி கால்குலேட் பண்ணி நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை செய்கிறங்கிற முறையில் செஞ்சிட்ருக்கேன். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. இந்த பண்ணை வந்து இந்த ஆட்டு பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் நேம் வந்து பாலாஜி. இந்த ஆட்டு பண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூருங்கிற ஒரு ஊரில் அதுக்கு பக்கத்தில் நியர்பை இருக்கிற தாண்டவராயபுரம்ங்கிற கிராமத்தில் வடக்கு காட்டில் இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு 1.5 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் ஆட்டு பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான ஆடுகள்லாம் வளர்த்துக்கிட்டு வரீங்க? ஆக்சுவலாக மொத்தம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான ஆடுகள் இருக்குது. தலைச்சேரி, போயர், கொடியாடு, சிரோஹி, நாட்டாடு, இந்த மாதிரி ஒரு 5 ப்ரீட் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் இது வரைக்கும். இதுக்கு மேலே இன்னும் 2 ப்ரீட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஆட்டு பண்ணை அமைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எப்படி உங்களுக்கு வந்துச்சு? எனக்கு ஆர்வம்னு வந்து பார்த்திங்கன்னா ஆடை வந்து நான் எடுத்த உடனே டக்குன்னு அமைக்கணுங்கிற ஒன்று என்னலாம் எனக்குள்ளே ஏற்படலை. ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு 4 ஆடு வளர்க்கலாமேனு சொல்லிட்டு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு டைம் பாஸ் ஆகட்டுமேனு ஒரு 4 ஆடு பிடிச்சி கொடுத்தேன். அப்போ அதிலிருந்து இனப்பெருக்கம் ஆக ஆக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. அப்புறம் அந்த கோவிட் வந்து லாக்டவுன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இப்போ நம்மக்கிட்ட விவசாய நிலம் இருக்குது, நம்ம வந்து ஒரு தீனியெல்லாம் மேனுஃபேக்சரிங்லாம் நம்மக்கிட்டே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு அமைப்பு பண்ணி பண்ணுவோமேனு சொல்லிட்டு சின்னதாக பிளான் பண்ணேன். பட் அந்த எஸ்டிமேஷன் வந்து எனக்கு இன்றைக்கி நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாளைக்கு அசட்டாகவே இது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் ஒரு பெரிய சைஸில் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்க ஆட்டை வச்சு நான் இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ பெரிய அளவில் நான் ஆட்டுக்கு முதலீடு பண்ணி பிடிக்கல, ஷெட்டுக்கு முதலீடு பண்ணேன், ஆட்டுக்கு வந்து முதலீடு கம்மியாக தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ 1.5 வருஷத்து அளவில் இப்போ என்கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 மெம்பர்ஸ் என்கிட்ட ஆட் ஆகிடுச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு 5 வகையான ஆடுகள் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 5 வகையான ஆடுகளும் நீங்கள் வெளியிலிருந்து கொண்டு வந்தீங்களா, இல்லை அதை நீங்கள் எப்படி உங்கள் பண்ணைக்கு கொண்டு வந்தீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து தலைச்சேரிங்கிற ஒரு ரகத்தை மட்டும் தான் என்கிட்ட கொண்டு வந்தேன். அந்த தலைச்சேரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக என்கிட்ட எனக்கு நாட்டுக்கடையோ இல்லை மற்ற கடை எதுவோ ஒன்று மெதுக்கி எனக்கு அந்த ப்ரீடு பற்றி தெரியல. பட் எனக்கு ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ப்ரீடை பற்றி நான் அது புரிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் நான் போயர் கடையை நான் வெளியிருந்து எடுத்தேன். வெளியிருந்து எடுத்து போயரும் தலைச்சேரியும் கிராஸ் பண்ணும்போது அது ஒரு வெரைட்டியாக எனக்கு இறங்கினுச்சு. அது ரெண்டும் பண்ணும்போது எனக்கு கொடியாடு கிடைச்சிது. கொடியாடு கிடைக்கும் போது சிரோகி கிடைச்சிது. இந்த மாதிரி நாட்டாடு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்தந்த மேல் ப்ரீடை வந்து மற்ற ஃபீமேல் கூட நான் கிராஸ் பண்ணுவேன். ஸோ கிராஸ் பண்ணும்போது வெரைட்டி கலர்ஸ் உழுகும், வெயிட் எப்படி வருதுங்கிறத நானாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிறது முடிவு பண்ணுவேன். ஸோ உங்ககிட்ட என்னென்ன ஆடுகள்னு போய் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயர் சொல்லிட்டு ஒரு ரகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெடா. இதுதான் வந்து இந்த ப்ரீடு வந்து நான் வந்து தலைச்சேரிங்கிற ஒரு அனதர் ப்ரீடு கூட வந்து நான் வந்து கிராஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு புது வெரைட்டியான ஒரு விஷயம் எனக்கு அதில் வந்து இறங்கினுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டோ இல்லை கலரோ இதெல்லாம் வந்து மாற்றமாக வருது அப்படிங்கிறத நான் இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதேமாரி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் தான் நான் வந்து தலைச்சேரி கூட வந்து கிராஸ் பண்ணுவேன். அது என்ன காரணம் அப்படின்னா சில பேர் சொல்கிறாங்க டாக்டர் வச்சு நம்ம அந்த டைமில் ஊசி போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை நான் ஏன் வந்து நம்புறதில்லை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பருவம் வந்து கரெக்டான ஒரு டைமிங்கில் இருக்கும்போது நம்ம ஊசி போட்டோம்னா அது நின்றுது. அது ஒருவேளை அப்படி நிற்கல அப்படின்னா அனதர் ஒரு 22 நாள் 30 நாள் அந்த மாதிரி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நான் அதை பண்ணுறதில்லை. நான் இயற்கையான முறையில் பண்ணும்போது என்ன வந்து இந்த இதுக்கு இறங்கின அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா அதோட தன்மையிலே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த செயற்கையாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் முன்னாடி பார்த்தோம்ல இந்த போயர் ரகத்தை வந்து நான் இது கூட கிராஸ் பண்ணினேன். இது கூட கிராஸ் பண்ணும்போது எனக்கு போயரோட கலரும் சிரோஹியோட கலரும் சேர்ந்து ஒரு அமைப்பாக எனக்கு இந்த ப்ரீடு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா போயரோட கலர் வந்து இவ்வளோ தன்மைக்கும் அந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் லைட்டாக அந்த சிரோஹியோட கலரும் ஆட் ஆயிருக்கு இதில். ஸோ இது ஒரு ப்ரீடு இதை நான் பண்ணினது.
அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பால் தன்மை வந்து ரொம்ப அதிகம். தலைச்சேரி போயரை விட பால் வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் 1.5 லிட்டர் பக்கமாக வர மாதிரியான தன்மை இதுக்கிட்ட இருக்குது. அதனால் இதை நான் லைக் பண்ணி இதை கிராஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இது தலைச்சேரி ஆடு தான். இந்த தலைச்சேரி ஆடுக்கு நம்ம போயர் கடை தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, எனக்கு போயர் அமைப்பாகவும் இறங்கலை, தலைச்சேரியோட அமைப்பாகவும் இறங்கலை, கொடியாடோட அமைப்பில் எனக்கு இந்த கலர் வைஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொடியாடு மாதிரி எனக்கு இந்த குட்டி இறங்கியிருக்குது. அதோடய காரணம் என்ன அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு பதிவிடுறேன். இப்போ இந்த கொடியாடும் இதுவும் ஒன்றா தான் தங்கியிருந்தது. அதுவும் ஆடு தான், இதுவும் ஆடு தான், ரெண்டு ப்ரீடு வேறு வேறு. ஆனால் நான் போட்டது போயர் தான் போட்டேன். அந்த கருமுட்டை வந்து அந்த தன்மை வந்து வெடிக்கும் போது, அந்த கொடியாடு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கும் போது, அந்த ஒரு டைமிங்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் வந்து அதாவது கெடா வந்து போயராக இருந்தாலும் இது தலைச்சேரியாக இருந்தாலும் அந்த கருமுட்டைகள் வெடிச்சு உண்டாகும் போது என்ன அதுக்கு முன்னாடி முடிக்குதோ அதுதான் வந்து ப்ரீடாக வருங்கிறத நான் அனுபவ ரீதியாக இதை பார்த்தேன். அதனால் இந்த ஆட்டுக்கு பிறந்த குட்டி வந்து இது. ஆனால் இதையும் நீங்கள் அதிகம் பார்க்கும்போது தாய் மகன்கள் மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட குட்டி தான் அது. ஆனால் இதோட குட்டி இதுவாக பிறந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் அனுபவமாக பார்த்துருக்கேன். அப்போ கிராஸ் பண்ணுறது என்னவாக இருந்தாலும் அந்த கருமுட்டைகள் வெடிக்கும் போது என்ன தன்மைகள் கொண்ட ஒரு ஆடு முன்னாடி இருக்கோ அது இறங்குதுங்கிறத நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இந்த ஆடு வந்து தலைச்சேரி ரகம். இந்த ஆட்டுக்கு வந்து இந்த ஈத்தில் வந்து ரெண்டு குட்டி போட்டுது. இந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிடச்சிருக்கு அப்படின்னா, நான் வந்து போயர் கெடாயை வந்து இந்த ஆட்டோட கிராஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ரெண்டு குட்டி இறங்கினது. இந்த ரெண்டு குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாய் மாதிரி ஒரு கெடாயும் தந்தை மாதிரி ஒரு கெடாயும் நமக்கு வந்து பிரிஞ்சிருக்கு. அந்த பிரிவினையில் வந்து பார்த்திங்கன்னா தாய் ஆட்டுக்கு இருக்கிற மாதிரி மொட்டையாக ஒரு கெடாயும் தந்தை ஆட்டுக்கு இருக்கிற மாதிரி கொம்பூச்சி ஒரு கெடாயும் நமக்கு இறங்கியிருக்கு. இதை வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் மற்ற ஆட்டில் கிராஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து எனக்கு கிடைக்கல. இந்த டைம் நான் இதை கிராஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கிடைச்சிது. இதோட தன்மை என்ன அப்படின்னா, நல்ல ஒரு லென்த்தோ ஹைட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஒரு 6 மாதத்தில் விற்கிறத 4.5 மாதத்தில் நம்ம விற்றோம் அப்படின்னா அந்த பணம் விற்கிறத நம்ம இதில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இது திறன் கொண்டது. அதனால் இது வருமானங்கள் வந்து அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு ப்ரீடாகவும் இருக்குது. போயர் தலைச்சேரி கிராஸ் பண்ணும்போது இப்படி ஒரு ரகம் நமக்கு இறங்குது. ஆனால் இப்போ உங்கள் பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான ஆடுகளை வந்து வளர்த்துட்டு வரீங்க. ஆமாம். இப்போ 5 வகையான ஆடுகள் வளர்க்கும் போது ஒவ்வொரு கிடாவும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு ஆட்டோட இனப்பெருக்கம் செய்யும்போது ஒரு புதுமையான ஆடுகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஆமாம். இப்படி கிடைக்கிறதுனால மார்க்கெட்டில் இதனுடைய மதிப்பு கூடுதுங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானத்தை இது கொடுக்குது? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாட்டாடு வச்சு வளர்க்குறோம், ஒரு பணத்துக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ பெரிய முதலீடு போட்டு பண்ணோம்னா இதில் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதுங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அனுபவ ரீதியாக இதை நான் வந்து வித்தியாசமாக கிராஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இந்த கெடா எனக்கு வந்து கிடைச்சதுக்கு ஒரு போயர் கலரும் ஒரு சிரோஹியோட கலரும் அந்த உடல் அமைப்பு தன்மை வந்து மெத்த மாதிரியும் ஒரு பார்க்குறதுக்கே நல்ல அழகான ஒரு தன்மை கிடைக்கிறதுனால மற்றவங்க வளர்ப்புக்கு வந்து பிடிக்கும் போது அதுக்கு என்ன ரேட் வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட ரேட் வெட்டு ரேட்டு ஒரு 300 ரூபா போகுது அப்படின்னா இதை வந்து கிட்டத்தட்ட எனக்கு கிலோ வந்து 900 ரூபாய்க்கு வந்து என்கிட்ட எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேட்டுட்டு போனார். நான் தர்றதுக்கு மறுத்துட்டேன். அதனால் வந்து இந்த நான் வந்து கிராஸ் பண்ணும்போது எனக்கு வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து கேட்குறவங்களுக்கு இந்த கலரோ இந்த உடல் அமைப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் என்ன ரேட்டு சொன்னாலுங்கிறத விட நான் இதெல்லாம் அனுபவ ரீதியாக கற்றுக்கிறதுக்கு எனக்கு நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறது தான் ரேட்டு. பட் அந்த ரேட்டில் ஒரு 900 ரூபா சொல்கிறோம் அப்படின்னா 100 ரூபா கம்மியாக பண்ணி 800 ரூபா கிலோன்னு கொடுத்தனா கூட இன்றைக்கி ஒரு 25-30 ரூபாய்க்கு இதை நான் சேல் பண்ண முடியும். இது வந்து பிறந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தளவில் தான் இருக்குது. அதிக நாள் கிடையாது. ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிறமானா இது சாத்தியமான இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது இது சாத்தியங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா பொதுவாக ஆடு வளர்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் கொட்டகை போட்டுலாம் வளர்ப்போம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வளர்ப்புலேயே உங்கள் பண்ணையில் பறன் அமைக்கிற ரொம்ப செலவு பண்ணியிருக்கீங்க. அதனுடைய நோக்கம் என்ன? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தரையில் நம்ம வளர்க்குறதுனால வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஈல்டோ இல்லை வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோ அதுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஒரு மழை காலத்துலேயோ இல்லை குளிர்காலத்துலேயோ அந்த ஆடு வந்து அதோட யூரின்லேயே வந்து படுத்து எந்திரிக்கும் போது அது உயிர் இழக்கிற தன்மை அதிகமாகுது. நோய் எதிர்ப்பு வந்து அதிகமாக நோய் தாக்கங்கள் வந்து இருக்குது. இதை நான் அனுபவ ரீதியாக கீழே வளர்த்ததுக்கப்புறம் தான் நான் பறனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். அதேமாதிரி பறனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ இந்த பறன் வந்து பார்த்திங்கன்னா என்ன வகையான மரம் அப்படின்னா இது வந்து தைல மரம். ஸோ ஏன் நான் தைலமரம் போட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து தென்னமரம் போடுறாங்க. இன்னும் ஒரு 2-3 வகையான மரம் இருக்குது, அது எனக்கு தெரியல. தென்னமரம் நிறைய பேர் போடுறாங்க. தென்னமரத்தை ஏன் போடக்கூடாது, தைலமரத்தை ஏன் போடணுங்கிறத பற்றி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தென்னமரம் வந்து இந்த யூரின் வந்து இதில் விடும்போது அது வந்து ஊறுற தன்மை ரொம்ப அதிகம். அது ஊறும்போது அதில் செதாம்பு இருக்கும். அந்த செதாம்பு பேரும்போது அந்த தாயாட்டுக்கு உண்டான மடியில் வந்து ஒரு செதாம்பு ஏறினதுன்னா அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ஆட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்.
ஸோ இது ரெகுலராக இதோட யூரின் விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் நஞ்சிடும், நஞ்சிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் தைலமரம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, தைலமரம் போட்டேன். தைலமரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யூரின் விட்டாலும் அந்த யூரின் வந்து கீழே விழுந்துடும். இது மேலே ரெடாக்சில் அடிச்சிருக்கேன், அதனால் இந்த யூரின் பட்டாலுமே கூட வெளியே போயிடும். இது ஊடுறதுக்கான தன்மை இங்கே கிடையாது, அதனால் தைலமரம் வந்து பெஸ்ட்டுங்கிறா. இந்த ஆடு எல்லாமே இவ்வளோ ஒரு கிளைமேட் சேஞ்சில், இவ்வளோ பெரிய மலையில் என்கிட்ட ஒன்று கூட ஒரு உயிரிழந்த ஒரு சம்பவத்தை நான் இது வரைக்கும் நேரில் பார்க்கல. ஆனால் பக்கத்து பண்ணையிலேயோ பண்ணங்கிறத விட கீழே வந்து வளர்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இறந்துருச்சுன்னு எனக்கு ஃபோன் வந்திருக்கு, நான் போய் பார்த்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி அந்த நான் அனுபவ ரீதியாக அன்றைக்கி நான் பறன் அடித்ததுக்கான காரணத்தை நான் இப்போ மற்றவங்க ஆடு இறக்கும் போது நான் அதை வந்து சந்தித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கீழே இந்த புலக்கறக்கே இது மூலிமா நோய் ஹீட்டு வருமேங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு 5 அடி நான் கீழே உயரம் கொடுத்து இந்த ஏர் சர்க்குலேஷன் நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். காத்தாகப்பட்டது இந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு சர்க்குலேஷன் கிடைக்கும் போது தான் இதோட அந்த ஹீட்டு வந்து மேலே ஏறுனா ஆட்டுக்கு நோய் வரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஒரு ஓப்பன் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பறன் அமைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க, அந்த எடை வந்து ஒரு குறுகிய காலத்தில் இப்போ ஒவ்வொரு அகுக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த ஆடு வந்து இத்தனை மாதத்தில் வந்து நமக்கு வந்து நல்ல எடையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எந்த மாதிரியான தீனியெல்லாம் நீங்கள் அதுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க, எந்த மாதிரி தீனிகள்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு பயனுள்ளதாக இருக்கும்? அதாவது வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல இருக்குது, இதை வெயிலே பார்க்கல, இந்த கிளைமேட்டே வந்து வெயில் இருந்தால் தான் ஆடு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு விஷயம்லாம் எனக்கு பண்ண அமைக்கும் போது எனக்கு வந்தது. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஷீட்டோட ஹீட் வந்து கரெக்டாக இந்த ஆட்டுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்கு தீனி பராமரிப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு இப்போ இந்த டைம் வரைக்கும் 9 மணி வரைக்கும் நான் இந்த ஆட்டை வந்து எதுவுமே பார்க்க மாட்டேன். கரெக்டாக 9 மணிக்கு மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்க, அந்த மக்காச்சோளத்தை வந்து அப்படியே, அதாவது ஒரு குவான்டிட்டி இருக்கும் ஆட்டை பொறுத்து, இந்த ஃபீடரில் வந்து நான் வந்து இந்த ஆட்டை பொறுத்து அவ்வளோவளோ நான் பண்ணிடுவேன். அவ்வளோவளோ போடும்போது அது என்ன பண்ணும், அந்த அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த அந்த மக்காச்சோளத்தோட ஜீரணத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் கேப் விட்டுருவேன் அதை போட்டதுக்கப்புறம். 11 மணிக்கு கள்ளக்குடி இருக்குது, கள்ளக்குடி நொறுக்கி நான் இதில் போட்டால் 11 மணிக்கு அதை சாப்பிட்ரும். 11 மணிக்கு மேலே திரும்ப 1 மணிக்கு தண்ணி வைக்கணும். அந்த தண்ணி எப்படி வைக்கிறோம் அப்படின்னா புண்ணாக்கு இருக்குல்ல, செக்கு புண்ணாக்கை வந்து ஊற வச்சு அதை அலசி விட்டு அதை வச்சோம்னா தான் அந்த ஆட்டுக்கு உண்டான நீர் பசைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதில் செக்கு புண்ணாக்கில் தான் நல்ல அந்த தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து 3-4 மணி வாக்கில் மறுபடியும் அந்த பச்சை சூப்பர் நேப்பியர் தீவனம் ஆறு இல்லைனா சவுண்டு தேவை, இந்த மாதிரி இந்த ரெண்டு அப்போ தான் நான் பச்சையை கொண்டு வந்து போடுவேன். அப்போ ஏன் நான் காலையில் நான் ட்ரையாக வந்து கள்ளக்குடி போடுறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் பச்சை போட்டாலும் அந்த பச்சை வந்து சாப்பிட்டாலுமே கூட ஆடு வந்து தேடுறது ரொம்ப சிரமம். ஏன்னா அந்த பச்சைக்கு வந்து சாப்பிடும் நல்லா, ஆனால் வயிற்றால் இந்த மாதிரி பூச்சி இருந்தது இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி அது வயிற்றால் போகும், அதை எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் ஆடு உடச்சல் கொடுத்துக்கும். ஆனால் நீங்கள் மக்காச்சோளமும் கள்ளக்குடியும் கொடுக்கும்போது அந்த ஒரு கட்டமைப்பு வந்து நல்லாயிருக்கும். எடையாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்கும். இப்போ பறனை வச்சு ஆடு வளர்த்துட்டு வரீங்க, அந்த பறனில் ஆடு இருக்குது, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோழியும் நீங்கள் வளர்க்குறீங்க, என்ன காரணத்துக்காக நான் கீழே கோழி வளர்த்துட்டு வரீங்க? அதாவது ஆடு வந்து வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டுக்கு தான் இது வந்து ஷெட்டு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஆட்டோட புழுக்கை வந்து கீழே விழுகும்போது இந்த புழுக்கை வந்து அப்படியே இருக்கும்போது அதில் யூரின் விடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஹீட்டு வந்து ஆட்டுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி வான்கோழிகள் 3 நாட்டுக்கோழி கிட்டத்தட்ட இதில் ஒரு 20-25 ரூபாய் இருக்குது, இதெல்லாம் விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதில் ஏற்படுற அந்த புழு இருக்குது இல்லைங்க, அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து டெய்லி அன்றாடம் சீச்சி 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 அந்த புழுவை எடுக்கும்போது எருவு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கிளறிட்டுருது. அப்போ கிளறும் போது அந்த ஹீட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஏர் சர்க்குலேஷனில் பாஸ் ஆகிடுது. அப்புறமும் ஆட்டுக்கு ஹீட்டை வர மாட்டேங்குது, நோய்த்தன்மை இல்லாமல் இருக்குது, கோழியும் நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஆட்டு கழிவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கழிவுகளை வந்து நீங்கள் எப்படி மறுசுழற்சி செய்கிறீங்க, நிலம் விவசாய நிலங்களுக்கு எப்படி பயன்படுத்திட்டு வரீங்க? அதாவது இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு இந்த புழுக்கு இன்னும் அல்லலை. பட் இந்த புழுக்கையும் நான் அல்லும் போது இதை நான் வந்து ரேட்டுக்கு சேல் பண்ணாலும் உடனே என்கிட்ட சேல்ஸ் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஆள் இருக்குது. ஆனால் நான் சொன்னல ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு அந்த 80% ப்ராஃபிட் வரதுக்கான காரணத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். இதில் இருக்கிற இந்த ஆட்டு புழுக்கை வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 60-70,000 ரூபாய்க்கு நான் விற்ற முடியும். இந்த 60-70,000 ரூபாயை நான் திரும்ப ரொட்டேஷன் பண்ணி கொண்டு போய் என்னோடய சூப்பர் நெப்பியர் தீவனத்துக்கும் என்னோடய சவுண்டுக்கும் என்னோடய குச்சி மரவள்ளி கிழங்குக்கும் நான் இந்த புழுக்கையை யூஸ் பண்ணும்போது இதுக்கு உண்டான சத்துத்தன்மைக்கு இதோட விஷயத்தையும் நான் எடுத்து அதுக்கு போட்டுடுறேன், அது கொடுக்குற தீனி எடுத்து மறுபடியும் நான் இதுக்கு போடுறேன், இதோட புழுக்க கீழே வந்துடுது, இதை மறுபடியும் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சுழற்சி முறையில் இந்த கழிவுகளை விவசாய நிலத்துக்கு பயன்படுத்துறீங்க, அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் கிடைக்குது, மீண்டும் ஆட்டுக்கு போடுறீங்க, போடுறேன். இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக தொடர்ந்துகிட்டே இருக்கு, கண்டினியூட்டே தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஆட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு நல்லா அழகாக அமைச்சிருக்கீங்க, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தைலமரம் பயன்படுத்திருக்கீங்க, ஷெட்டு நல்லா போட்டிருக்கீங்க, இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்க?
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டு பண்ணைக்கு முதலீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 22x56 அந்த நீளம் கொண்ட ஒரு ஷெட்டு இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் இதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஆட்டுக்கு மட்டும், இருப்பிடத்துக்கு மட்டும், இதுக்கு உண்டான தீனி வைக்கிறதுக்கு தனியாக நான் செலவு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அசல் போட்டு செஞ்சுருக்கீங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து ஆட்டு பண்ண ஷெட்டு போகணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆமாம். இப்போ அவங்க எந்த மாதிரி ஷெட்டு அமைக்கலாம், எந்த மாதிரி அமைச்சா அவங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும்? அதாவது எடுத்த உடனே அவங்க வந்து பண்ண அமைக்கணும்னு வரவங்க வந்து ஆட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். பண்ண ஷெட்டு அமைக்கிறது வந்து யார் வேணாலும் அமைச்சிடலாம், ஆனால் அந்த ஆட்டை வந்து நம்ம பராமரிப்பு முறை வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு வரவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, ஷெட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை உருப்படி வளர்க்கணும், அதாவது வெளியே போகிறது ஒரு 50% வெளியே போகுதுன்னா 50% நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா தாயாடு வந்து நம்ம ரெகுலராக அதோட வேலையை குட்டி போடுறது சாப்பிட்றது இதுதான், அது எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த அதுக்கு பிறக்கிற அந்த சின்ன குட்டியோ அந்த கெடா குட்டியோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலுக்கு கொடுத்துட்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னா 50% நம்மக்கிட்டே ரொட்டேஷன் ஆகும்போது அதுக்குண்டான இருப்பிட தேவையான அளவுக்கு நம்ம இதில் வச்சுக்கணும். அப்போ அப்படி வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 3 வருஷத்தில் நம்ம லாபங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியும். அதனால் வந்து இதை வந்து பராமரிக்கிற முறையை நம்ம கற்றுக்கிட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல லாபகரமான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கணும்.